ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கோமதிஸ் கிச்சன். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ரெசிபி பார்த்தீங்க அப்படின்னா, வரப்போகிற தீபாவளி ஸ்பெஷலாக நல்ல மொறு மொறுன்னு பேக்கரி ஸ்டைலில் தட்டை எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். இந்த தட்டை நல்ல மொறு மொறுன்னு வரதுக்கு மாவு எடுக்கிறதுலேருந்து, மாவு பிசைகிறது, எண்ணெயில் எப்படி பொரிக்கணும் அப்படிங்கிறத டீட்டெயில்டாக டிப்ஸோடு ஷேர் பண்ணியிருக்கிறேன். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இதே மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம சேனலில் இன்னொரு மெத்தடில் செய்யக்கூடிய தட்டை, அதே மாதிரி நிறைய வகையான தீபாவளி ரெசிபிஸ்லாம் போன வருஷம் போட்டிருக்கிறேன். அந்த ரெசிபியோட லிங்க் எல்லாமே தனித்தனியாக கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு, விருப்பப்பட்டா செக் பண்ணி பாருங்க. இப்போ வாங்க இந்த தட்டை எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். கோமதிஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. உடனுக்குடனே அப்டேட் வேணும் அப்படின்னா பக்கத்தில் இருக்க பெல் பட்டனில் ஆல்ங்கிற ஆப்ஷனை மறக்காமல் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ தட்டை செய்கிறதுக்கு நான் எடுத்துருக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா, கடைகளில் வாங்கின சாதாரண அரிசி மாவு வாங்கியிருக்கிறேன். இந்த அரிசி மாவோட அளவுன்னு பார்த்தீங்கன்னா, மெஷரிங் கப்பில் தலை குவிச்சு இருக்கிற மாதிரி 4 கப்பு அளவுக்கு எடுத்துருக்கிறேன். கிலோகிராமில் சொல்லணுன்னா 800 கிராம் அளவுக்கு அரிசி மாவு எடுத்துக்கோங்க. இப்போ இந்த மாவு நம்ம பிசையறதுக்கு முன்னாடி இந்த தட்டைக்கு நம்ம பொட்டுக்கடலையும் பொடிச்சுக்க போகிறோம். அதுக்கு ஒரு சின்ன மிக்ஸி ஜார் எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ இன்றைக்கி செய்ய போகிற 800 கிராம் அளவுக்கு அரிசிக்குன்னு பார்த்திங்கன்னா 1 கப்பு 100 கிராம் அளவுக்கு பொட்டுக்கடலையும் மிக்சியில் சேர்த்துக்கலாம். இப்போ இதை வந்து நல்லா நைஸாக பொடிச்சு எடுத்துகிட்டு வந்துடுங்க. கொஞ்சம் கூட குறுனை குறுனையாக இருக்கக்கூடாது. இப்போ பார்த்தீங்கன்னா பொட்டுக்கடலை மாவை நல்லா நைஸாகவே பொடிச்சு எடுத்துகிட்டு வந்துட்டேன். இப்போ இந்த பொடித்த மாவை வந்து நம்ம சலிக்கணும். அதுக்கு முன்னாடி நம்ம அரிசி மாவை வறுத்துட்டு சலிச்சுக்கலாம். இப்போ அந்த அரிசி மாவு வறுக்கிறதுக்கு நல்ல ஒரு அகலமான வடைச்சட்டியாக எடுத்து வச்சுருக்கிறேன். நீங்கள் முறுக்கு செய்கிறதா இருந்தாலும் சரி, இல்லை தட்டை செய்கிறதா இருந்தாலும் சரி, கடையில் வாங்கினது, வீட்டில் அரைச்ச மாவு, எந்த மாவாக இருந்தாலும் நம்ம செய்ய போகிறதுக்கு முன்னாடி நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக வடைச்சட்டியில் போட்டு வறுத்துட்டு நம்ம செய்கிறப்போ உங்களுக்கு நல்ல மொறு மொறுன்னு உங்களுக்கு நல்லாயிருக்கும். நிறம்லாம் மாறக்கூடாதுங்க, மிதமான தீலையே வறுத்துக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 5 நிமிஷம் வறுத்துட்டேன். நல்லா மாவு பார்க்குறப்ப இந்த ஈரப்பதம் போயிருக்கு பாருங்க. நீங்கள் கோலம் போட்டிங்க அப்படின்னா திரி திரியாக வராமல் நல்லா நைஸாக மாவு இழுக்க வரும். இந்த அளவுக்கு வறுத்தா போதும். இப்போ நான் ஒரு பேட்சு வறுத்துட்டேன். இப்போ இதை வந்து நம்ம சலிக்கணும். சலிக்கிறதுக்குன்னு பார்த்தீங்கன்னா சல்லடை தட்டில் நல்லா நைஸாக இருக்கிற தட்டு எடுத்துக்கோங்க. ரவை சலிக்கிற தட்டு எடுத்துக்க வேண்டாம். இப்போ நம்ம வறுத்த அரிசி மாவை நம்ம இப்போது சலிச்சுக்கலாம். இப்போ நம்ம ஒரு பேட்ச் சலிச்சிட்டோம். நான் அடுத்த பேட்சும் பார்த்திங்கன்னா வறுத்து எடுத்துகிட்டு வந்துட்டேன். அதையும் நம்ம சலிச்சுக்கலாம். இப்போ எல்லாம் சலித்ததுக்கப்புறம் கப்பி கொஞ்சமாக இது கிடச்சிருக்கு, இதை நம்ம தூக்கி போட்டலாம். இப்போ அடுத்ததாக வந்து நம்ம பொட்டுக்கடலையை பொடிச்சது வச்சுருக்கோம் இல்லையா, இப்போ அதையும் வந்து சலிச்சுக்கலாம். கடைசியாக நிற்கிற அந்த கப்பியை தூக்கி போட்டுருங்க. இப்போ இந்த எல்லா மாவையும் நல்லா ஒன்று சேர கலந்து விட்டுடலாம். இப்போ அடுத்ததாக இந்த தட்டைக்கு சில சாமான்கள்லாம் பொடிக்கணும், அதை ரெடி பண்ணி வச்சுக்குவோம். இதில் காரத்துக்கு தகுந்த மாதிரி வரமிளகாய், 25 கிராம் அளவுக்கு வரமிளகாய் எடுத்துருக்கிறேன். கிட்டத்தட்ட ஒரு 25 to 28 வரமிளகாய் காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. இதை பல்ஸில் விட்டு கொஞ்சம் குற குறப்பாக பொடிச்சுக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா பொடிச்சு எடுத்துகிட்டு வந்துட்டேன். ரொம்ப நைஸாக பொடிக்கிறத விட கொஞ்சம் இந்த மாதிரி திருதிருன்னு இருந்துச்சுன்னா சாப்பிட்றப்ப நல்லாயிருக்கும் தட்டை உங்களுக்கு. இப்போ அதே மிக்சி ஜார்லேயே பார்த்தீங்க அப்படின்னா நம்ம இதில் மிளகும் போட்டு தான் நம்ம செய்ய போகிறோம். மிளகு வந்து கொஞ்சமாக போட்டால் போதும், அதாவது 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகு எடுத்துருக்கிறேன். இதையும் வந்து 1 1/2 கொறை கொறன்னு பொடிச்சு எடுத்துக்கோங்க. இப்போ இதையும் வந்து பொடிச்சாச்சு. இப்போ அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இதே மிக்சி ஜாரில் ஒரு 10 பல் பூண்டை போட்டு கொஞ்சம் கொறை குறப்பாக பல்ஸில் அரைச்சிக்கோங்க. இதில் ஒரு 10 to 15 பல் நீங்கள் சேர்த்துக்கலாம், நல்லாயிருக்கும். ரொம்ப நைஸாக பேஸ்ட் மாதிரி அரைச்சிட வேண்டாம். வேணும்னா நீங்கள் தோலை கூட எடுத்துடலாம். நான் தோலோட போட்டு இந்த மாதிரி குறை குறப்பாக அரைச்சி எடுத்து வச்சுருக்கிறேன். இப்போ இதையும் தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 2 to 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பாசிப்பருப்பை 1 மணி நேரத்துக்கு முன்னாடியே நல்லா இந்த அளவுக்கு ஊற வச்சுருக்கிறேன். ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பும் எடுத்து நல்லா கழுவிட்டு இதோடவே சேர்த்து 1 மணி நேரம் ஊற வச்சு எடுத்துக்கோங்க. இது போடுறப்ப டேஸ்ட் உங்களுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் தட்டைக்கு. இப்போ இன்றைக்கி செய்ய போகிற தட்டைக்குன்னு பார்த்திங்கன்னா நம்ம அப்படியே எல்லாத்தையும் ஒன்று சேர கலந்து பிசைய போகிறது கிடையாது. தண்ணியை கொதிக்க விட்டுட்டு தான் நம்ம வந்து இதை கலரப்போகிறோம். அதுக்கு வந்து 800 கிராம் 4 கப் அளவுக்கு நம்ம மாவு எடுத்துருந்தோம் இல்லையா, அதுக்கு 1 லிட்டர் தண்ணி, கிட்டத்தட்ட ஒரு 4.5 to 4.75 கப் அளவுக்கு தண்ணி எடுத்துருக்கிறேன். தண்ணி பிறகு நமக்கு தேவைப்பட்டுச்சு அப்படின்னா நம்ம தெளித்து நம்ம பிசைஞ்சிக்கலாம். இப்போயே அதிகமாக போட்டுற வேண்டாம். இதுக்குன்னு பார்த்தீங்கன்னா 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க, சரியாக இருக்கும்.
கல் உப்புனா ஒரு 2 டேபிள்ஸ்பூன் சேர்த்துக்கோங்க, கரெக்டாக இருக்கும். இப்போ இதில் வந்து நம்ம ஊற வச்சுருந்த அந்த பாசி பருப்பு அதே மாதிரி கடலைப்பருப்பு ரெண்டையும் சேர்த்துக்கோங்க. இப்போ அடுத்ததாக வந்து நல்லா பொடியாக நறுக்கினா கருவேப்பிலை இலைகள் சேர்த்துக்கோங்க, பெருசு பெருசாக போட்டுற வேண்டாம். கூடவே வந்து நம்ம இப்போ பொடிச்சு எடுத்து வச்சுருக்கிற மிளகு பொடி, அடுத்ததாக வந்து மிளகாய் அரைச்சி வச்சுருந்தோம் பார்த்தீங்களா அந்த பொடியும் சேர்த்துக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா கலந்து விட்டுறலாம். அடுப்பு தீயை மீடியமாக வச்சு இந்த தண்ணி லைட்டாக கொதிக்கிற அளவுக்கு சூடு ஏறினா போதும், ரொம்ப தலதலதலன்னு கொதிக்க வேண்டாம். இப்போ இந்த தட்டை நல்லா முறுமுறுப்பாக நல்லா வாசனையாக டேஸ்ட்டாக இருக்கிறதுக்காக இதில் நம்ம வெண்ணெய் சேர்த்துக்க போகிறோம். வெண்ணெயோட அளவுன்னு பார்த்தீங்கன்னா மெஷரிங் டேபிள் ஸ்பூனில் 1 டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கோங்க. இது நிறையா போட்டுட்டோம் அப்படின்னாலுமே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எண்ணெய் குடித்த மாதிரி ஆகிடும். தட்டை நல்லா சாஃப்டாக இருக்கிறப்ப 1-1.5 டேபிள் ஸ்பூன் சேர்த்தா போதும். இப்போ பார்த்தீங்கன்னா தண்ணி வந்து ஒரு மீடியம் ஃப்ளேமில் வச்சுருந்தேன், கொதிக்க ஆரம்பிக்குது பாருங்கள். இந்த ஸ்டேஜில் அடுப்பு தீயை ஃபுல்லாக சிம்மில் வச்சுட்டு நம்ம இப்போ கலந்து வச்சுருக்கிற மாவு எல்லாத்தையும் ஒன்று சேர போட்டுருங்க. இப்போ இந்த மாவு போட்டதுக்கப்புறமா சிம்மில் தான் நம்ம கலந்து விட போகிறோம். தண்ணி கொஞ்சம் பத்தாத மாதிரி அங்கங்கே ஒரு ஒன்று கட்டியாக தான் உங்களுக்கு நிற்கும். நல்லா வந்து கட்டக்கரண்டியை வச்சு கலந்து விடுங்க. எந்த இடத்துலையும் ஓரளவு கொஞ்சம் பச்சை மாவு இருந்தால் பரவாயில்ல, ரொம்ப அதிகமாக பச்சை மாவு இருக்கிற மாதிரி விட்டுற வேண்டாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஓரளவு மாவு எல்லாத்தையும் ஒன்று சேர கலந்து விட்டுட்டு கொஞ்சம் அகலமான சட்டியாக எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு சரியாக இருக்கும் கிண்டுறதுக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா மாவு வந்து இந்த அளவுக்கு கொழுக்கட்டை மாதிரி பிடிக்க வருது. இந்த சமயம் வந்ததுக்கு அப்புறமா தான் நம்ம வந்து இடித்த மாதிரி வச்சுருக்கிற அந்த பூண்டை சேர்க்கணும். முன்னாடியே போட்டுட்டிங்கன்னா அந்த ஃப்ளேவர் வந்து ஒரு பச்சை வாசனை அந்த தட்டையில் கிடைக்கும். அதனால தான் இப்போ கடைசியாக போட்டு மேலாக்கில் இந்த மாதிரி கலந்து விடுங்க. கலந்ததுக்கப்புறமா அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இந்த சட்டியில் இருக்கிற சூட்டுக்கே 5-10 நிமிஷம் அப்படி தம் கட்டின மாதிரி வச்சுருங்க. கிளறி விட வேண்டாம், அடுப்பையும் ஆன் பண்ண வேண்டாம். இப்போ பார்த்தீங்கன்னா 10-15 நிமிஷமாகவே மூடி வச்சுருந்தேங்க. அந்த ஆவியிலே கொஞ்ச நேரம் அந்த மாவு வந்து பார்த்திங்கன்னா தளர உங்களுக்கு இந்த அளவுக்கு வந்திருக்கும். இந்த அளவுக்கு தம் கட்டி வச்சா போதும். இப்போ இந்த மாவை நல்ல ஒரு அகலமான பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம். இப்போ இந்த மாவு வந்து நம்மளால் பிசைய முடியாது, ஏன்னா பார்த்திங்கன்னா அந்த சூடு இருக்கும். அதனால் கொஞ்சம் ஆற விட்டே பிசைஞ்சிக்கலாம். இப்போ நான் போட்ட பாத்திரம் வந்து எனக்கு பிசைகிறதுக்கு கொஞ்சம் வாக்கா இல்லை, அதாவது வெளியில் மாவு வருது. அதனால் இது ஒரு அகலமான தாம்பலத்துக்கு மாற்றிக்கிறேன். இப்போ இதை வந்து உங்களுக்கு ஸ்கை சூடு இருக்கிறப்பயே அந்த பச்சை மாவு இல்லாத அளவுக்கு இந்த மாதிரி உடச்சி விட்டு கலந்ததுக்கப்புறமா 15-20 நிமிஷம் நல்லா ஆற விட்டுருங்க. ஆறுனதுக்கப்புறமா பிசைய ஆரம்பிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா ஆறிடுச்சு. முடிஞ்ச அளவுக்கு இந்த ஈரத்துலேயே உங்களால் எந்த அளவுக்கு பிசைய முடியுதோ அந்த அளவுக்கு பிசைஞ்சு கொண்டு வாங்க. கட்டாயமாக வந்து தண்ணி கொஞ்சம் பத்தாத மாதிரி தான் இருக்கும். அதனால் தேவைப்படுற அளவுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக பச்சை தண்ணி ஊற்றியே நம்ம இதை வந்து பிசைஞ்சிக்கலாம். ரொம்ப அதிகமாக எடுத்தோடனே வந்து நீங்கள் தண்ணியை ஊற்றி பிசைஞ்சிட வேண்டாம். லைட்டாக இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 1/4 கப்பு தண்ணி எடுத்துருக்கிறேன். இதை கொஞ்சம் கொஞ்சமாக தெளித்து பிசைஞ்சிக்கிறேன். தண்ணியோட அளவு கரெக்டாக சொல்ல முடியாது, ஏன்னு பார்த்தீங்கன்னா சில மாவு உங்களுக்கு புது மாவாக இருந்துச்சுன்னா தண்ணி கம்மியாக தேவைப்படும், பழைய மாவாக இருந்துச்சுன்னா கொஞ்சம் அதிகமாக தேவைப்படும். அதனால் நான் வந்து பார்த்திங்கன்னா இப்போ எடுத்த மாவுக்கு ஏற்கனவே 1/4 கப்பு தண்ணி ஊற்றிருந்தோம், இப்போ 1/4 கப்பு ஊற்றி பிசைஞ்சிருக்கிறேன். இப்போ பார்த்திங்கன்னா மாவு பிசைஞ்சிட்டேன். மாவோட கன்சிஸ்டன்சின்னு பார்த்தீங்கன்னா நம்ம பூரி மாவு மாதிரி கொஞ்சம் டைட்டான மாவாக தான் இருக்கணும். தளர்த்தியாக இருந்துச்சு அப்படின்னா எண்ணெய் குடிக்க ஆரம்பிச்சிடும், இந்த அளவுக்கு இருந்தால் சரியாக இருக்கும். இப்போ இந்த மாவுலேருந்து எந்த சைஸில் நீங்கள் தட்டை போட போகிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி உருண்டைகளாக உருட்டிக்கலாம். இப்போ தட்டை வந்து நம்ம ப்ரெஸ் பண்ணுறதுக்கு பூரி ப்ரெஸ் வச்சுருந்தீங்கன்னா ரொம்ப ஈஸியாக நம்ம பண்ணி முடிச்சிடலாம். மேலே 1 கவர் கீழே 1 கவர் வச்சுக்கோங்க. எண்ணெயெல்லாம் சுத்தமாக தடவை வேண்டாம். லைட்டாக 1 ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா ஒரே மாதிரி ஈவனாக நமக்கு தட்டை வந்து நமக்கு தட்டி வந்திருக்கும். உங்களுக்கு எந்த சைஸ் வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி தட்டிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ரொம்ப தடிமனாகவும் இல்லை, ரொம்ப மெல்லிசாகவும் இல்லை, ஓரளவுக்கு இந்த அளவுக்கு நம்ம தட்டி எடுத்தாச்சு. இப்போ பூரி ப்ரெஸ் இல்லாத பட்சத்தில் கீழே 1 பாலித்தீன் கவர் வச்சுட்டு எண்ணெயெல்லாம் தடவை வேண்டாம். நடுவில் மாவு வச்சுட்டு மேலே 1 கவர் வச்சு வீட்டில் இருக்கிற டவராவோ இல்லை ஃப்ளாட்டாக இருக்கிற ஒரு பாத்திரத்தை வச்சு இந்த மாதிரி ஒரே மாதிரி ஈவனாக நம்ம ப்ரெஸ் பண்ணி விடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம பூரி ப்ரெஸ்ஸில் போட்ட மாதிரியே தட்டி எடுத்தாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம பிசைஞ்ச மாவில் பாதி மாவை உருட்டி எடுத்து வச்சுட்டேன், ஏன்னா பூரி ப்ரெஸ்ஸில் நம்ம தட்டி தட்டி போடுறதுக்கு டக்கு டக்குன்னு நமக்கு வேலை முடிஞ்சிடும்.
மிச்சம் பாதி மாவை வந்து எடுத்து வச்சுருக்கிறேன். ஒரு பேட்ச் முடிஞ்சதுக்கப்புறமா திரும்ப நம்ம உருட்டி போட்டுக்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு பேட்ச் எண்ணெயில் பொரிக்கிறதுக்காக ஒரு 6-7 தட்டையை இந்த மாதிரி போட்டிருக்கிறேன். ஒன்றுக்கு மேலே ஒன்று வச்சாலும் இது உங்களுக்கு கட்டாயமாக ஒட்டாதுங்க, நல்லா மாவு வெந்ததுக்கு அதுக்குமா. இப்போ இந்த தட்டை பொரிக்கிறதுக்கு எண்ணெயை காய வச்சுருக்கிறேன். கிட்டத்தட்ட 1 லிட்டர் போல் எண்ணெயை காய வச்சுருக்கிறேன். இந்த தட்டையை பொறுத்த வரைக்கும் எண்ணெயை காய வைக்கிறதும் நீங்கள் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு தான் எண்ணெயை காய வைக்கணும். எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சான்னு பார்க்கறதுக்கு கொஞ்சமாக மாவு எடுத்து போட்டு பாருங்கள். சட்டுன்னு நமக்கு இந்த மாதிரி எழுந்து வரணும். இந்த அளவுக்கு காய்ச்சல் இருந்தால் போதும். இப்போ நம்ம தட்டி வச்சுருக்கிற தட்டைகள்லாம் சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம எத்தனை சட்டி கொள்ளுதோ அதுக்கேற்ற மாதிரி தட்டைகள் சேர்த்துக்கலாம். தட்டைகள் பொரிக்கிறது தான் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். இது வேகிறதுன்னு பார்த்தீங்கன்னா எண்ணெய் காய வைக்கிறதுலேருந்து வேக வச்சு எடுக்கிற வரைக்கும் மீடியம் ஃப்ளேமில் தான் இருக்கணும். இடையில கூடவோ குறைச்சி வச்சிங்கனாலும் உங்களுக்கு மொறுமொறுப்பாக இருக்காது. கம்மியான தீயில வேக வச்சா எண்ணெய் குடித்த மாதிரி ஆகிடும். அதிக தீயில வேக வச்சு எடுத்தீங்க அப்படின்னா எடுக்கிறப்ப உங்களுக்கு தட்டை நல்ல மொறுமொறுப்பாக இருக்கும். அடுத்த நாள் நீங்கள் சாப்பிட்றப்ப நமுத்து போன மாதிரி ஆகிடும். அதனால் மிதமான தீயிலேயே சலசலப்பு அடங்கி நல்ல ஓரளவு இந்தளவு சவந்து வந்ததுக்கப்புறமா தட்டைகளை எடுத்துக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு 10 நாள் கழித்து சாப்பிட்டாலும் நல்ல மொறு மொறுன்னு உங்களுக்கு தட்டை இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு பேட்ச் நல்லா மொறு மொறுன்னு எடுத்து வச்சாச்சு. இப்போ ஒரு பேட்ச் வந்து பொரிச்சாச்சு. இப்போ மற்றதெல்லாம் பொரிச்சுக்கலாம். சில சமயம் பார்த்திங்கன்னா சில பேர்த்துக்கு அந்த தட்டை போட்டோன்னே அந்த பூரி மாதிரி உப்பி போகிறோம். அந்த மாதிரி வராமல் இருக்கிறதுக்கு ஃபோர்க்கை வச்சு அங்கங்கே ஒரு ஓட்டைகள் போட்டுட்டு நீங்கள் பொரிச்சிங்கன்னா அந்த மாதிரி உப்பி வராது. இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து தட்டைகள் எல்லாத்தையுமே பொரிச்சிட்டேன். பொரிச்சதுன்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1.5 கிலோ அளவுக்கு தட்டை கிடச்சிருக்குது. நான் பாதி மாவை பார்த்தீங்கன்னா நான் கொஞ்சம் பெரியசாவே தட்டியிருக்கிறேன். மிச்சம் இருக்கிற மாவை பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சின்ன சின்னதாக வந்து நான் தட்டை தட்டி எடுத்துருக்கிறேன். இது வந்து கொடுக்குறவங்களுக்கு கொஞ்சம் பார்வையாக கொஞ்சம் நிறமாக கொடுக்குற மாதிரி இருக்குங்கிறதுனால சின்னதாக தட்டியிருக்கிறேன். ஸோ நீங்கள் வந்து எந்த சைஸில் தட்டை தட்டுறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி கவுண்ட் உங்களுக்கு எத்தனை 1-2 உங்களுக்கு கூட குறைச்சி வரும். கிலோ கணக்கில் 1.5 கிலோ உங்களுக்கு கிடைக்கும். இதை நல்லா ஆறினதுக்கப்புறமா டைட்டான பாக்ஸில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா குறைஞ்சது 1 மாதம் வரைக்கும் கிறிஸ்பியாக உங்களுக்கு சூப்பராகவே இருக்கும். இதே மாதிரி அளவுகளோடு இந்த தட்டையை நீங்களும் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் கோமதீஸ் கிச்சன் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.